பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 121, இறை வார்த்தை 8. நீர் போகும் போதும் உள்ளே வரும் போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நீர் போகும் போதும் உள்ளே வரும் பொழுதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். பாருங்கள், ஒரு அருமையான இந்த வார்த்தையை இந்த நாளில் நாம் தியானிக்கும்படி கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் நிறுத்தி இந்த நாள் முழுவதும் இதை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் ஆண்டவருடைய பாதுகாப்பை உணர்ந்து கொள்ள முடியும். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பாதுகாப்பு மிகவும் அவசியம். ஆண்டவருடைய அரவணைப்பு மிகவும் அவசியம். ஆண்டவருடைய நிழலில் நாம் இருக்கக்கூடிய வேளையிலே நமக்கு பாதுகாப்பு உண்டு. அவரை பிரிந்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று யோவான் நற்செய்தி 15:7 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே அந்த ஆண்டவராகிய கடவுளுடைய பாதுகாப்பும் அரணும் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய வேளையிலே எந்த ஒரு தீய ஆவிகளும் நம்மை அணுக முடியாது. நாம் தவறு செய்யக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய வேளையிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை உணர்த்துவார். எனவே கருத்தாய் இருந்து நம்முடைய உள்ளத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த மூன்றையும் நாம் பாதுகாத்துக் கொண்டோமே என்றால் ஆண்டவருடைய அந்த வல்லமையும் பலனும் நம்மோடு கூட இருக்கதை உணர முடியும். ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த பாதுகாப்பில் இருந்த அநேக பேரை பற்றி இந்த பைபிளிலே நாம் பார்க்கலாம். குறிப்பாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு கூட இருந்தார். பாருங்கள், ஆண்டவர் மோய்சனை அழைக்கின்றார், மோய்சனுக்கு வாக்கு கொடுக்கின்றார், இதோ பாரோனின் பிடியில் இருந்து இஸ்ரவேல் மக்களை நான் மீட்டு கொண்டு வருவேன், நீர் அவர்களுக்கு ஒரு தலைவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அப்பொழுதுதான் அந்த மக்கள் நம்புவார்கள் என்று ஆண்டவர் அவரை ஒரு தலைவராய் தேர்ந்தெடுக்கின்றார். எனவே அவர் முதலில் முடியாது என்று சொன்ன பிறகும் கூட ஆண்டவர் அவர் வழியாக பேசி அவருடைய உள்ளத்தையும் திடப்படுத்தி தைரியப்படுத்தி பார்வோன் முன்பாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை உயர்த்தியபடியினால் அவர் உற்சாகத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டார். அவருக்குள் தைரியம் வந்தது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த வேளையிலே அவர் தந்தை கடவுளை நோக்கி இவ்வாறு சொல்லுகின்றார், நீர் எங்களுக்கு பாதுகாப்பாய் வர வேண்டும். நீர் எங்களுக்கு பாதுகாப்பாய் வரவில்லை என்றால் நீர் எங்களை இங்கிருந்து அழைத்து செல்லாதையும் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, விடுதலை பயணம் 14:19-20 வார்த்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் அணிவகுத்து இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய வல்லமை அவருக்கு முன்பாகவும் அவர்களுக்கு பின்பாகவும் இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இரவு நேரத்திலே அக்னியாகவும் அக்னி தூணாகவும் பகலிலே அவர்கள் நடந்து செல்வதற்கு அந்த சூரிய ஒளி அவர்கள் மீது படாதபடி மேகஸ்தம்பத்தினாலும் இருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்திய கடவுள் உங்களை வழிநடத்தாமல் இருப்பாரா? அவருடைய மகனை கொண்டு, அவருடைய மகனின் இரத்தத்தை கொண்டு மீட்டு கொண்ட அவர் உங்களை வழிநடத்தாமல் இருப்பாரா? உங்களை பலப்படுத்தாமல் இருப்பாரா? உங்களுடைய பலவீனமான சூழ்நிலையில் உங்களை சந்திக்காமல் இருந்து விடுவாரா? இல்லை அன்பார்ந்தவர்களே, எப்பொழுதும் அவர் கருத்தாய் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். சங்கீதம் 121:4 சொல்லப்பட்டிருக்கின்றது, இதோ இஸ்ரவேலை பாதுகாக்கின்ற தெய்வம் கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதே. அந்த தெய்வம் உங்களை ஒருபொழுதும் கைவிடுவது இல்லை. எனவே தான் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், அதிகாலையில் நீர் எழுந்து விட்டாயா? என்னுடைய முகத்தை முதலில் தேடு. என்னுடைய சமூகத்தில் இருந்து ஜெபி. அந்த நாளில் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். நான் உனக்கு கற்றுக் கொடுத்த பிறகு உனக்கு நான் பாதுகாவலாய் இருப்பேன். ஒருவேளை நீ நெடும் பயணம் மேற்கொள்ளலாம்,
ஒரு வேளை நீ வெளியிலே கடந்து சென்று உள்ளே வரலாம். அந்த நேரத்திலும் உனக்கு முன்பாகவும் பின்பாகவும் இருந்து நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பாதுகாப்பாய் வழிநடத்துவேன் என்று சொல்லுகின்றாரே. இப்படி ஒரு மெய்யான தெய்வத்தை இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதரும் பார்க்க முடியாது. ஏனென்றால் இவர்தான் நம்மை மீட்டு ரட்சித்திருக்கின்றார். நமக்காக இரவும் பகலும் தந்தையிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு மெய்யான தெய்வம் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பார்ந்தவர்களே, மறந்து போய்விடாதீர்கள். ஆண்டவருடைய அருளை இழந்து போய்விடாமல் எப்பொழுதும் அவருக்குள் இருந்து அக்கினியாய் இருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபத்தின் ஆவியை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும், திருச்சபையை கட்டி எழுப்ப முடியும். அவருடைய இரண்டாவது வருகையின் போது நீங்கள் அதற்கு ஆயத்தமாகி ஆண்டவருடைய முகத்தை தரிசிப்பதற்கு நீங்கள் அவருக்கு முன்பாக நிற்க முடியும். இந்த நேரத்தில் எவ்வாறு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நின்று அவரை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதே பலத்தை அவர் உங்களுக்கு தருவார். எனவே அவருடைய பாதுகாப்பு முக்கியம். அன்பார்ந்தவர்களே, ஒரு விசை அவருடைய பாதுகாப்பில் இருந்து நீங்கள் விலகிவிட்டீர்கள் என்றால் சாத்தான் உங்களுக்குள் ஆளுகை செலுத்தி விடுவான். பாருங்கள், அரசன் சவுலை ஆண்டவர் திருப்பொழிவு செய்கின்றார். நான் எப்பொழுதும் இந்த உதாரணத்தை என்னுடைய மனதில் வைத்திருப்பது உண்டு. அவர் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர். ஆனால் அவருக்குள் இருந்த அந்த கீழ்ப்படியாமையை ஆண்டவர் அறிந்தபடியினால் அவரிடம் இருந்த அந்த ஆவி, பரிசுத்த ஆவியின் வல்லமை, கடவுளுடைய வல்லமை வெளியே சென்றது. அதன் பிறகு சாத்தான் தன்னுடைய ஆவியை அவருக்குள் அனுப்பினான். எனவே தான் இரவும் பகலும் விழிப்பாய் இருந்து ஜெபிக்க வேண்டும். அந்த கெத்செமனி தோட்டத்திலே தன்னுடைய சீடர்களை நோக்கி சொன்னாரே, எனக்காக ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க மாட்டீர்களா என்று. ஏன் அதற்கு அவர் அப்படி கேட்டார்? நாம் அவருடைய சமூகத்தில் இருந்து விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆத்மாவை நாம் பாதுகாக்க முடியும். அப்பொழுதுதான் ஆண்டவர் கொடுத்த அந்த சரீரத்தை நாம் பாதுகாத்து எந்த ஒரு பாவமும் அணுகாதபடி பாதுகாத்து திரும்ப அவருடைய கரத்தில் நாம் கொடுக்க முடியும். அதை தான் ஆண்டவர் விரும்புகின்றார். நீங்கள் உங்களை இழந்து போய்விட்டீர்களோ கவலைப்பட வேண்டாம். இயேசுவின் இரத்தத்தினால் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவின் இரத்தத்தினால் உங்களுக்கு விடுதலை உண்டு. இயேசுவின் இரத்தம் உங்களை எல்லா விதத்திலும் இருந்து உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளில் திடப்படுத்துவதற்காக இதோ நற்கருணை இருந்து உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாரே. ராஜாதி ராஜாவாய் சர்வ வல்லமை படைத்த தெய்வமாய் இதோ உங்களை முகமுகமாய் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சந்தியுங்கள். அவரை பற்றி உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லுங்கள். அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார், ஏன் உங்களை மீட்டு ரட்சித்தார் என்பதை கற்றுக் கொடுங்கள். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாகவும் எப்பொழுதும் ஒரு பாதுகாப்புக்குள் இருக்கக்கூடிய குடும்பமாகவும் இருப்பதை நீங்கள் உணர முடியும். எனவே இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இஸ்ரேல் மக்களை நீர் பாதுகாத்திரே, மேகஸ்தம்பத்தினாலும் அக்னிஸ்தம்பத்தினாலும் பாதுகாத்திரே. இந்த நாளில் எங்களுக்கு வார்த்தை சொன்னீரே, நீ உள்ளே வரும் பொழுதும் வெளியிலே செல்லும் பொழுதும் உனக்கு முன்பாகவும் பின்பாகவும் இருந்து பாதுகாப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உங்களுடைய பாதுகாப்பு இல்லாமல் என்னை இங்கிருந்து அழைத்து போவாதையும் என்று சொல்லி உறுதியாய் அவருடைய கரங்களை பற்றி கொண்டு ஜெபியுங்கள். இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயநல் ஆவியே, தந்தையே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இதுவுமை பார்ப்பதற்கு நீர் கொடுத்த அந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறோம். தகப்பனே, தந்தையே, அநேக பிள்ளைகள் தன் நாளை காணாதபடி மறித்து போய்விட்டார்களே. ஆனால் இன்னும் நீர் என்னை இந்த நாளில் உயிரோடு வைத்துமை பார்ப்பதற்கு கிருபை செய்திருப்பதற்காக நன்றி தகப்பனே. ஏனென்றால் நான் உன்னுடைய பாதுகாப்பில் இருப்பதை நான் உணர்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய இறக்கையின் கீழ் நீர் எங்களை வைத்து அரணும் கோட்டையுமாய் இருந்து பாதுகாத்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. பரிசுத்தாவியுடைய பலத்தை கொடுத்து உற்சாகத்தோடு உமோடு இருந்து உமது அரவணைப்பில் இருந்து உமது முகத்தை பார்க்க நீர் கொடுத்திருக்கக்கூடிய கிருபைக்கு அமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றே, நீ உள்ளே வரும் பொழுதும் வெளியே செல்லும் பொழுதும் உனக்கு முன்பாகவும் பின்பாகவும் இருந்து பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கின்றேன். ஆண்டவரே, இந்த நாளிலும்
அதே பாதுகாப்பை எனக்கு தாரும் ஆண்டவரே. இஸ்ரேல் மக்களுக்கு கூட தந்த பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே. உலகம் போய் கொண்டிருக்கக்கூடிய போக்கை பார்க்கக்கூடிய நேரத்திலே உள்ளத்தில் பயத்தின் ஆவி ஆட்கொள்கிறது சுவாமி. ஆண்டவரே உள்ள இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டவரே, மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளையும் அரசியல்வாதிகள் பேசக்கூடிய வார்த்தைகளையும் அந்த உண்மை இல்லாத சூழ்நிலையும் பார்க்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரே உள்ளத்தில் ஒரு அச்சமும் பயமும் ஆட்கொள்கிறது சுவாமி. ஆண்டவரே இந்த நாளில் நீர் எங்களுக்கு எங்களோடு கூட இருந்து உண்மை குறித்து இருக்கக்கூடிய அந்த பயத்தை தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் தரக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள எப்பொழுது உமக்கு மட்டுமே பயந்து நடக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் தரும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. இயற்கையின் ஆள் பேரழிவு சுவாமி ஆண்டவரே, கொள்ளை நோயின் ஆள் பேரழிவு சுவாமி ஆண்டவரே, இந்த வெட்டுக்கிளியின் ஆள் பேரழிவை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே குளவியினால் பேரழிவை நாங்கள் பார்க்க போகிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் தகப்பனை உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இன்னும் எங்களை ஆசீர்வதித்து உயிரோடு வைத்திருப்பது உம்மை துதித்து ஆராதிப்பதற்காக சுவாமி என்பதை உணர்கின்றோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களுடைய குடும்பத்தை உமது கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீர் ஆகும் ஆண்டவரே. யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்தது போல் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கின்றேன் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லாவித சோர்வுகளையும் எடுத்து மாற்றி, பயத்தையும் எடுத்து மாற்றி எங்களை திட்டப்படுத்தும் திருச்சபை எமது கரத்தில் தருகின்றேன் ஆண்டவரே. நீர் உருவாக்கிய திருச்சபை நீர் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றீர். எந்த ஒரு மனிதனும் திருச்சபைக்கு எதிராக செயலாற்ற முடியாது. ஆனால் திருச்சபைக்கு உள்ளே இருந்ததை அழித்து விடுவார்கள் என்று ஆண்டவரே புனிதர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி, யாரும் திருச்சபையில் இருந்து அதை அழிக்க முடியாது என்பதை. ஏனென்றால் நீர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றீர், நீர் பாதுகாத்துக் கொண்டிருந்திருக்கின்றீர். ஆனால் தகப்பனே திருச்சபையில் இருக்கக்கூடிய அரசியல் எடுத்து மாற்றுவீராக, பொருள் பதவி பட்டம் என்று அலையக்கூடியவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தடைகளை எடுத்து மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு அற்புதங்களை ஒவ்வொரு குடும்பத்திலும் திருச்சபையிலும் செய்து விட்டதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். மீட்பெரும் இரட்சகரான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். அவர் நிறைந்த மாதிரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியாயை சர்வேசுடைய மாதாவை பாவிகளாரிக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றார், உங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருக்கின்றார். விசுவாசியுங்கள், இந்த நேரத்தில் ஆண்டவர் தரக்கூடிய அந்த பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.